அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். உக்ரைனுக்கு இங்கிலாந்து வழங்கிய ஸ்ட்ரோம் ஷேட்டோவ் என்ற அதிநவீன ஏவுகணை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் 5 தொலைதூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கும் மேற்கத்திய நாடுகள் தயக்கம் காட்டி வந்தன. இந்த நிலையில் 500 கிலோமீட்டர் அப்பால் உள்ள இலக்கை தாக்கியளிக்கும் ஸ்ட்ரோம் ஷேடோவ் ஏவுகணையை உக்ரைனுக்கு வழங்கியதாக இங்கிலாந்து வெளிப்படையாக அறிவித்தது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள லுகான்ஸ் நகர தொழிற்சாலைகள் மீது அந்த ஏவுகணைகளை செலுத்தி உக்ரைன் தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் முதல் முறை அந்த ஏவுகணையை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவளித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா பயணம் மேற்கொண்டு வரும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இங்கிலாந்து சென்று அந்நாட்டு பிரதமர் ரிஷி சுனக்கை சந்தித்து பேசியுள்ளார். போரில் உக்ரைனுக்கு தொடர்ந்தும் ஆதரவளித்து வருவதாக ரிஷி சுனக்கிடம் ஜெலன்ஸ்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதன்போது உக்ரைனுக்கு 100 வான் பாதுகாப்பு தளவாடங்கள், 200 கிலோமீட்டர் தூரம் வரை செல்லக்கூடிய நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்கள் உள்ளிட்டவற்றை வழங்குவதாக ரிஷி சுனக் உறுதியளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வட அமெரிக்க நாடான மெக்சிகோவில் பயணிகள் வேனும் ட்ரக் ஏற்றிச் சென்ற லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 26 உயிரிழந்துள்ளார்கள். ஜாலிஸ்கோ மாநிலத்தில் உள்ள குவாடல் ஜெராவில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிக்கொண்டு நயாட்டிங் உள்ள கடலோர ரிசார்ட் பகுதிக்கு வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. தமிழ்பாஸ் பகுதியில் சென்றபோது எதிரே வந்த லாரி மோதியதில் வேன் தீப்பிடித்து எரிந்ததாக தெரியப்பட்டுள்ளது. புலம்பெய்த செல்போன் மெக்சிகோவில் அடிக்கடி விபத்தில் சிக்கி வரும் நிலையில் தற்போது விபத்தில் சிக்கிய அனைவரும் மெக்சிகோ நாட்டவர்கள் என்று அவர்கள் சுற்றுலா சென்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மியன்மாரை தாக்கிய மோகா புயல் பாதிப்புகளில் சிக்கி 3 உயிரிழந்த நிலையில் 700 காயமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த மோகா புயல் நேற்று மாலை வங்கதேசம் வடக்கு மியன்மாரிடையே கரையை கடந்த பொழுது மணிக்கு 209 வேகத்தில் காற்று வீசியது. பெரும் மழையும் சூறாவளி காற்றும் மியன்மார் கடலோர பகுதிகளை புரட்டி போட்டன. செல்போன் டவர்கள் சேதமடைந்து தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்ததால் 1000 மக்கள் வெளியேற்றப்பட்டு அங்கு மீட்பு பணிகள் முடக்கிவிடப்பட்டன. உக்ரைனுக்கு கூடுதல் பீரங்கிகள் மற்றும் ஆயுதங்கள் வழங்கப்படும் என பிரான்ஸ் அறிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் நீடித்து வரும் நிலையில் அண்மையில் சுமார் $300 மதிப்பிலான ஆயுதங்களை வழங்க உள்ளதாக ஜெர்மன் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் பிரான்ஸ் சென்ற அதிபர் இமானுவேல் மேக்ரோனி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்தித்து போர் விவரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து AMX 10RC பீரங்கி உட்பட 1000 கவச வாகனங்கள் மற்றும் இலகுரக டேங்குகளை வழங்குவதோடு அதனை இயக்க உக்ரைன் வீரர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்படும் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது. ரஷ்ய நகர்கள் மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தவில்லை, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை காப்பாற்றவே எதிர்த்தாக்குதல் என ஜெலன்ஸ்கி விளக்கம் அளித்துள்ளார். ரஷ்ய பகுதிகள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தவில்லை என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஜெர்மன் அதிபர் எலாஃப் ஷோல்ஷனுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஜெலன்ஸ்கி தங்கள் நாட்டில் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளை காப்பாற்றவே எதிர்த்தாக்குதல் நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் திடீரென பெய்த கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக 22 உயிரிழந்துள்ளார்கள். காலநிலை மாற்றத்தால் மத்திய சோமாலியாவில் பெய்த மழை காரணமாக 450,000 பாதிக்கப்பட்டுள்ளதாக மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐநா அமைப்பு தெரிவித்துள்ளது. மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளிலிருந்து 200,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடி தஞ்சமடைந்துள்ளதாக அந்த அமைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் நாடுகளுக்கிடையிலான போரில் உக்ரைனுக்கு ஐரோப்பாவின் ஆதரவு குறைந்து வருகிறதோ என்று எண்ணத்தை உருவாக்கியுள்ளது சமீபத்திய ஆய்வு ஒன்று. ஜெர்மனியின் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு ஒன்றில் நேட்டோ அமைப்பின் உக்ரைன் சேருவதற்கு ஜெர்மானியர்களில் 54% பேர் ஜெர்மானியர்களில் 54% எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்கள். மாறாக போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யாவுடன் உக்ரைன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என ஜெர்மானியர்கள் 55% விரும்புகிறார்கள். இந்த நிலையில் ஜெர்மன் மீண்டும் உக்ரைன் ஆயுதவிகளை வழங்க உள்ளது. ஆனால் ஜெர்மனி உக்ரைனுக்கு ஆயுதவிகள் செய்வதற்கு ஜெர்மன் மக்களிடம் ஆதரவு குறைந்து வருகிறது.